தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இருக்கிற வரை எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. தமிழகத்தில் ஆன்மீக ஈடுபாடு உண்டிய ஒழிய மதவெறி கிடையாது. ஆன்மீகம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. நீங்க வந்து அவர்கள் ஆன்மீகம் என்கிற பெயரில் மதவெறியை ஈடுபடுகிறார்கள். நான் எங்களுக்கு மதவெறி கிடையாது. காங்கிரஸ் என்பது கடவுள் மறுப்பு இயக்கமோ இந்து மதத்திற்கு எதிரானதோ அல்ல. ஆனால் அதே நேரத்தில் மதவெறியை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுதான் எங்களுடைய கொள்கை. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய கூட்டணியும் வலிமையான கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி. எனவே மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். வேற கேள்வி, வேற கேள்வி. அது ஒண்ணு, அது பொறுப்பு இல்லாத கேள்வி. வேற சொல்ல, என்ன முக்கியமானது என்னன்னா மக்களுடைய வறுமை. Press meet, press meet, pa, press meet. For a while. Come, come. Sorry. பாரதிய ஜனதாவிற்கு எதிராக இருக்கும். தொழில்துறையில, கல்வித்துறையில, விவசாயத்தில் தமிழகத்தை மேம்படுத்துவோம். இந்தியாவினுடைய சிறந்த மாநிலங்களில் ஒரு மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்வோம். மதவெறி என்பது இங்கே இருக்காது. மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். விளிம்பு நிலை மக்கள், தலித் மக்களுக்கான வளர்ச்சியை நாங்கள் இன்னும் மேம்படுத்துவோம். இவைகள்லாம் எங்களுடைய பிரச்சாரத்தில் இருக்கும். நீங்க இந்த தேர்தலில் கூட அவர்கள் அரசாங்கத்தில் வெற்றி பெற்றிருந்தா கூட அவர்களை விட காங்கிரஸ் கட்சி தான் அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. ஹலோ சார். ஏன்னா இந்த மூன்று மாநிலங்கள்லயும் அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கலாம். ஆனால் மக்களுடைய வாக்கு அவர்களுக்கு கிடைத்ததை விட எங்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது. எனவே மக்களுடைய செல்வாக்கு எங்கள் பக்கம்தான் இருக்கு. அது வேற விஷயம். அதிகமான வாக்குகளை நாங்கள் இந்த முறையை நாங்கள் நன்றாக வருவோம். நீங்க வந்து 2002 அந்த நான்கு மாநிலங்கள்லையும் தேர்தலில் பாரதிய ஜனதா வென்றது. ஆனால் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நான்கு மாநிலங்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதனால்தான் மன்மோகன் சிங் பிரதமர் ஆனார். எனவே சட்டமன்ற தேர்தலில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது நாடாளுமன்ற தேர்தலை பாதிக்காது. நாங்கள் அங்கே வெற்றி பெறுவோம். அடுத்து எங்களுடைய சதவிகிதம் என்பது 1%, 1.5% தான் வித்தியாசம். அதை எங்களால் ஈடு செய்ய முடியும். நாங்கள் எதையுமே சவாலா நினைக்கல, எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். சவால் என்று வருகிறதை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்வோம். மலை போல் வருகிற சோதனைகள்லாம் பனி போல போயிடும். தலைவர் ராகுல் காந்தியினுடைய அவருடைய அந்த நடைபயணம் வட மாநிலங்களில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. நீங்க அஸ்ஸாம் எல்லாம் பெரிய கூட்டம் கூடியிருக்கு. எனவே எங்களுடைய வெற்றி எழுதப்பட்ட ஒன்று, அது வெற்றி பெறும். எங்க அதுவே ஒரு வெற்றி தான் எங்களுக்கு.
நீங்க அவங்க கோபப்படுறாங்க, எங்க பக்கம் மக்கள் சேர்றாங்கிறதுல கோபத்துல ஆத்திரத்துல அதை செய்யறாங்க. அதுவே காங்கிரஸுக்கு ஒரு வெற்றி தான். அதாவதுங்க, கோயில்ல தூய்மை பணி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. பிரதமர் போய் அதை செய்ய வேண்டாம். பிரதமர் வேலையை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்ய முடியாது. பிரதமர் அவர் வேலையை தான் செய்யணும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வேலையை தான் செய்யணும். பிரதமர் போய் கோயில கூட்டினார்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அவர் வேலையை செய்ய மறுக்கிறார், வேற வேலைக்கு வர்றார். ஏன்னா இதுலயே அவரை போட்டுருவோம். ஏழையினுடைய வீட்டை கிளீன் பண்ண நல்லா இருக்கும். தேங்க்யூ. உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.